சரி, என்னன்னா பிந்தி வைக்க போகிறேன். வெண்டிக்காய், வெண்டிக்காய் சாந்த மாதிரி கிரேவி மாதிரி நல்லாயிருக்கும். அதை அப்படியே சுக்காவை பண்ணிடுவோம். ஓகே, நல்லா கண்டினியூ பாருங்கள். இப்போ நான் ஆடு எதுவும் போடல, சட்டை நல்லா சூடாகிடுச்சு. கிரேவி சொன்னேன், சரி பிடிக்குன்னா வெங்காயம் போட்டுக்கிறேன். வெங்காயம் கொஞ்சம் அப்படியே தப்பிச்சுக்கிறேன். இப்போலாம் கொஞ்சம் எண்ணெய் எல்லாமே வெங்காயம் போட்டிருக்கேன். வெண்ணையும் போடல, இதில் நான் மிளகாலாம் போடல, அப்படியே மிளகாத்தூள் மட்டும் போடுவேன். நல்லாயிருக்கும். உப்பு போட்டுக்கலாம், ஒரு செட் உப்பு போட்டுக்கலாம், தேவையான உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். நான் வெங்காயத்தில் இருக்க தண்ணி உங்களுக்கு இது சீக்கிரம் இதாக வருது. இப்போ நான் தேவையான இருக்குது, அது ஊற்றிட்டேன். ஒரு அஞ்சு மணி ஊற்றிக்கிறேன், உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் பண்ணுறேன், ஒரு பண்ணது அது அப்படியே ரிமேக் பண்ணிக்கலாம். ஒரு கிராம் வந்து இது கொடுக்குறேன், மஞ்சள் தூள். ஸோ நான் கம்மி பண்ணிக்கிறேன், ரொம்ப தெரிஞ்சிடும். அதெல்லாம் மஞ்சள் போட்டாச்சுப்போ. ஒரு மிளகா தூள் ஒரு 3 கிராம் போட்டுருங்க. ஒரு 3 கிராம் போட்டுங்க. கறி பொடி போட்டேன், இதாகிட்டு கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். சும்மா லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம். என்னோட கொஞ்சம் நல்லா சொல்லணும், உங்களுக்கு தண்ணி யூஸ் பண்ணேன். ஸோ சாப்பிட்றது நல்லாயிருக்கும் சொல்லுவோம். அதில் ஏற்கனவே அது கொஞ்சம் நான் இது பண்ணி வச்சுட்டேன், ட்ரீட்மெண்ட் பண்ணி வச்சுருவோம். ஸோ அதை அப்படியே ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். ரொம்ப பிடிச்சிட்டு நல்லா உடஞ்சிடும், நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும். மாதிரி சாப்பிட்லாம். செம்மையாச்சு பாருங்க. நீங்கள் அப்படியே கிரேவி மாதிரி சாப்பிடலாம். நான் கொஞ்சம் அப்படியே ட்ரை பண்ணிக்கிறேன், நல்லாயிருக்கும் சாப்பிட்ருக்கும். செம்மையா ரெடியாச்சு. வெண்டிக்காய் வேறு லெவலாக இருக்கும், சாப்பிட்டு பார்த்து உங்களுக்கு பேச சொல்கிறேன். ஸோ மறக்காமல் என்னோட சேனல் அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள் அருமையாக அப்படியே குக் ஆகிட்டு இருக்குது மசாலா. ஸோ வேறு லெவல். உப்புலாம் கரெக்டாக இருக்கா பார்த்துக்கோங்க, நான் உப்பு கரெக்டாக இருக்குது. ஓகேங்களா, வெங்காயம் அந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் வெந்துடும், வெங்காயம் ப்ரௌன் ஆயிரும். நீங்கள் அந்த வெங்காயத்தோட எண்ணெயோட வெங்காயம் போட்டிங்கன்னா சீக்கிரம் வேகாது. ஃபஸ்ட்டு வெங்காயம் போட்டுருங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் கொஞ்சம் வளர்த்துங்க. அதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் சுண்டதுக்கப்புறம் வெங்காயத்தில் அப்புறம் எண்ணெயை மிக்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு சூப்பராக கிடையாது. கொஞ்சம் சுலோ பண்ணிக்கிறேன். ரொம்ப தாப்பு. ஸோ இது ரொட்டிக்கு நான் பட்டர் நான் இதெல்லாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ரொம்ப போட்டு கிண்டிங்கன்னா உடஞ்சிடும். ஸோ வேறு லெவல் பாருங்க. ஒரு 5 நிமிஷம் கொஞ்சம் இந்த மசாலா பிடிக்கணும், ஸ்லோவில் வச்சிட்டேன். சூப்பர் நண்பா, பக்காவாக இருக்குது. அவ்வளோதான். வெண்டிக்காய் பாருங்க, எதுவும் உடையில சின்ன சின்ன வெண்டிக்காய் முடிச்சுது. ஃபாரின்லாம் அப்படி தான், சவுதியிலலாம் பெரிய வெங்காயம்லாம் கிடைக்கும், வெண்டிக்காய் கிடைக்காது, கொஞ்சம் கஷ்டம். அவ்வளோதான். ஓகே நண்பா, அவ்வளோதான். ஸோ சோறு சூடு சூடாக இருக்குது, நல்லா சூடாக இருக்கு நண்பா. கொஞ்சம் போடுறேன் பாருங்கள். விந்தி, விந்தின்னு சொல்லி உறுதலை சொல்லுவோம், வெண்டிக்காய். ஸோ வேறு லெவலாக இருக்குது, சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் சொல்கிறேன் நண்பா. இப்படி இருக்குன்னு ரொம்ப சூடாக இருக்குது. கொஞ்சம் சூடு ஆனதுக்கப்புறம் தான் சாப்பிட முடியும் போலியே. பாருங்கள், கிரேவியோட லைட்டாக கிரேவி சுக்கா மாதிரி. ஸோ சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. சோறு நல்லா குழஞ்சி சூப்பராகு.
ஸோ வெண்டிக்காய் பார்த்தீங்களா அருமையாக இருக்கும், அருமையாக வெண்டிக்காய். ஸோ இங்கெல்லாம் சின்ன சின்னதாக இருக்கும் வெண்டிக்காய், முழு முழு பெருசு பெருசாக இருக்கும். நம்ம ஊர்லாம் தமிழ்நாட்டில் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னா சின்ன சின்னதாக இருக்கும். நம்ம ஊர்லேயும் கிடைக்கும் சின்னதாக, ஆனால் அது ரேட் ஜாஸ்தி. இது இங்கே இது வந்து 15 ரியால் வரும் ஒரு கிலோ. ரொம்ப செம்மையாக இருக்குப்பா, வேறு லெவலாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் கண்டிப்பாக தெரியுங்க, செம்ம டக்கராக இருக்குது. வேறு மாதிரி நூறு வட்டி கூட சாப்பிட்டு காமிச்சிடறேன் உங்களுக்கு. சூடாக இருக்கணும், சாப்பிட முடியல. வெண்டிக்காய் வட்டி வச்சு சாப்பிட்டாலே டேஸ்ட்டு தான். ஸோ இதே மாதிரி நீங்களும் வச்சு பார்த்து கமெண்டில் கண்டிப்பாக தெரியும். ஓகே நண்பா, என்னோட சேனல் அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுங்க, என்னோட வீடியோ வரும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். ஓகே நண்பா, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஜஸாக்லா கேர்.